எம்எஸ் தோனி ஒரு டீசல் இன்ஜின் மாதிரி, அந்த இன்ஜின் எப்போ ரிட்டையர் ஆகும்னு அதுக்கே தெரியாது. அந்த மாதிரி தான் எம்எஸ் தோனி எப்போ ரிட்டையர் ஆவார்னு யாருக்கும் தெரியாதுன்ட்டு சவுத் ஆப்பிரிக்கா முன்னாள் வீரரான ஏபி டிவில்லியர்ஸ் எம்எஸ் தோனியை புகழ்ந்து பேசியிருக்காரு. 17வது ஐபிஎல் சீசன் வருகிற மார்ச் 24 தொடங்க இருக்கு. முதல் போட்டியில ஆர்சிபியும் சிஎஸ்கே அணியும் மோத இருக்காங்க. சர்வதேச கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெற்ற எம்எஸ் தோனி இந்த ஐபிஎல் சீசனோட ரிட்டையர் ஆவாரா அப்படின்ற கேள்வி ரசிகர்கள் கிட்ட இருந்துட்டு வருது. ஏற்கனவே தோனிக்கு 41 வயசானதால போன வருஷம் நடந்த ஐபிஎல் போட்டியிலேயே அவர் கடைசியில களமிறங்கிதான் பேட்டிங் ஆடிட்டு இருந்தாரு. இந்த நிலையில தென்னாப்பிரிக்கா முன்னாள் வீரரான ஏபி டிவில்லியர்ஸ் எம்எஸ் தோனியை பத்தி தன்னோட யூடியூப் பக்கத்துல பேசியிருக்காரு. கடந்த வருஷம் சிஎஸ்கே அணி பயங்கரமா கிரிக்கெட் ஆடினாங்க, இந்த வருஷம் எம்எஸ் தோனி ரிட்டையர் ஆவாரு அப்படின்ற வதந்தி எல்லாம் பரவிட்டு இருக்கு. ஆனா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், எம்எஸ் தோனி மீண்டும் விளையாடுவாரு. இந்த வருஷத்தோட அவர் முடிப்பாரான்ட்டு யாருக்கும் தெரியாது. அவர் ஒரு டீசல் இன்ஜின் மாதிரி அவர் தொடர்ந்து ஓடிக்கிட்டே தான் இருப்பாரு. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக அவர் கண்டிப்பா 6வது ஐபிஎல் கோப்பையை வாங்கி தர வாய்ப்பு இருப்பதா ஏபி டிவில்லியர்ஸ் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம ஃபிளெமிங் மாதிரியான ஒரு கோச், ரவீந்திர ஜடேஜா மாதிரியான சீனியர் பிளேயர்ஸ் இன்னை வரைக்கும் இருப்பதால தான் சென்னை அணியோட டீம் அட்மாஸ்பியர் இந்த அளவுக்கு பொறுமையா இருப்பதற்கு காரணமா நான் நினைக்கிறேன். மேலும் இந்த வருஷம் சிஎஸ்கே அவங்களோட கோப்பையை தக்க வைப்ப விரும்புவாங்க. ஆனா தோனி பிளேயர்ஸ் மேல பெருசா பிரஷர் போட மாட்டாரு. அதுதான் பிளேயர்ஸை ஸ்டெப் அப் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதாவும் நான் நினைக்கிறேன். எனவே அடுத்தடுத்த கோப்பைகளை அவங்க ஜெயிப்பாங்க என்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா, நிச்சயமா அதற்கான திறமை அந்த டீம் கிட்ட இருக்குன்னு தான் சொல்லுவேன்ட்டு ஏபி டிவில்லியர்ஸ் தன்னோட யூடியூப் சேனல் பக்கத்துல பேசியிருக்காரு.